நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் கேலண்டர் ரிலேட்டடாக நமக்கு எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேலண்டரை பற்றி பேசிக்கான வீடியோஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் முன்னாடி, ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் கான்செப்டை வச்சு இப்போ எக்ஸாமில் எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஜனவரி மாதம்னா 31 நாட்கள் இருக்கும், பிப்ரவரினா 28 நாட்கள் இருக்கும், லீப் இயர் அதாவது லீப் இயராக இருந்தால் 29 நாட்கள் இருக்கும் பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? இந்த நாட்கள் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கிறது, ஸ்கூல் டேஸில் நம்ம வந்து இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது கையை நீங்கள் மடக்குனீங்க அப்படின்னா, ஸோ இந்த பகுதி வந்து உங்களுக்கு ஜனவரி அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, குழியாக இருக்கக்கூடிய பகுதி வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வருவீங்க. திரும்பவும் இங்கிருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு போவீங்க. இப்போ இந்த மேடாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே 31 நாட்களும், இங்கே குழியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து 30 நாட்களும் இருக்கும், ஓகேங்களா? எல்லா இதுக்கும் அப்படி தான். ஆனால் பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் ஒன்று, அது லீப் இயராக இருந்தால் 29 நாட்கள், சாதாரண வருடமாக இருந்தால் 28 நாட்கள், ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லீப் இயர் எது, சாதாரண வருடம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஆட் டேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது தான், ஓகேங்களா? இப்போது ஒரு மாதத்தில் 31 நாட்கள் இருக்குது அப்படின்னா, 31 டேஸ் இருக்குது. இப்போ ஜனவரி மாதத்தில் வந்து 31 நாட்கள் இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். அப்போது அந்த 7 டிவைட் பண்ணும்போது, 31 7 டிவைட் பண்ணும்போது 28 நாட்கள், 4 28 பிளஸ் 3 31 நாட்களாக பிரிக்கலாம், ஓகேங்களா? இது 4 கரெக்டாக எக்ஸாக்டாக வகுப்படும், மீதி 3 நாட்கள் இருக்குது. இதை வகுத்தோம்னா 4 28 மீதி 3 கிடைக்கும். அந்த 3 தான் ஆட் டேஸ், ஓகேங்களா? இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுவே 28 நாட்கள் இருக்குது பிப்ரவரி மாதத்தில், அதை 7 வகுத்தோம்னா 4 ஈஸியாக வகுக்கப்படும், மீதி 0, ஓகேங்களா? அப்போ 0 ஆட் டேஸ். ஸோ இந்த கான்செப்ட் இதை வச்சு தான் இப்போ நம்ம கணக்குகள் போட போகிறோம், ஓகேங்களா? எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், மார்ச் 3 நாள் சனிக்கிழமை எனில் ஏப்ரல் 3 நாள் எண்ணிக்கிழமை. இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்கலாம், ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயரில் டிஎன் போலீஸ் எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அப்போது மார்ச் 3 தேதி சனிக்கிழமை, இப்போ நமக்கு என்ன தெரியும், மார்ச் 3 சாட்டர்டேன்னு தெரியும், ஓகேங்களா? இப்போது மார்ச்சில் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். மார்ச் மாதம் எத்தனை நாட்கள், 31 நாட்கள் இருக்கும், ஓகேங்களா? இமேஜ் இப்படி பார்க்கும்போது நமக்கு எத்தனை நாள் இருக்குது மார்ச்சில், 31 நாட்கள், ஓகே. இப்போ என்ன கேள்விக்கிட்டு இருக்காங்க, ஏப்ரல் 3 தேதி என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 3 தேதி என்ன கிழமை, ஆல்ரெடி 3 நாள் இங்கே வந்து மார்ச்சில் மொத்தம் 31 நாட்கள் சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அப்போ அந்த 3 தேதி வந்து சனிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மீதி எத்தனை நாள் இருக்கும் மார்ச்சில், அந்த 3 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 28 நாட்கள் இருக்கும் மார்ச்சில். ஏப்ரல் 3 தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 3 தேதிங்கும் போது ஏப்ரலில் ஒரு 3 நாட்கள் இருக்குது. இப்போ 28 3 கூட்டும்போது நமக்கு 31 நாட்கள் வருது, இல்லையா? அப்போது மார்ச் 3 தேதிக்கு அப்புறம் 31 நாள் கழித்து வரக்கூடிய அந்த கிழமை, அந்த நாள் வந்து என்ன கிழமை அப்படிங்கிறதான் கேள்வி. என்ன பண்ணியிருக்கோம், மார்ச் 3 சனிக்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க, ஏப்ரல் 3 தேதி என்ன கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மார்ச் மாதத்தில் எத்தனை, மார்ச் மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 31 நாட்கள். அப்போ மார்ச் 3 தேதி வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால அந்த 3 நாளை மைனஸ் பண்ணிட்டா மார்ச் மாதத்தில் மீது எத்தனை நாட்கள் இருக்குது, 28 நாட்கள் இருக்குது. ஏப்ரல் எத்தனை நாள் வரைக்கும் கேட்டிருக்காங்க, 3 தேதி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 3 ஆட் பண்ணோம்னா 31 நாட்கள். ஸோ 31 நாட்கள் அப்படிங்கிறது 31 நாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த 31 அப்படியே 7 வகுத்தீங்க அப்படின்னா எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். எத்தனை ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் வந்து ஈஸியாக அடிபடும், மீதி 3. ஸோ 28 ப்ளஸ் 3 அப்படின்னு இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா 3 ஆட் டேஸ்ன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஆட் டேஸ் அப்படிங்கிறது 3 நாட்கள் இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு 3 தேதி சனிக்கிழமை அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அப்போ அந்த சனிக்கிழமையில் இருந்து, இந்த சனிக்கிழமையிலிருந்து இந்த எத்தனை ஆட் டேஸ் வந்திருக்கு, 3 நாட்கள் தனியாக வந்திருக்கு இல்லையா? அதாவது அந்த வாரங்களில் சேராமல் இருக்கக்கூடிய அந்த நாட்கள், 3 நாள் தனியாக இருக்குது. அந்த 3 நாட்கள் வந்து சனிக்கிழமையிலிருந்து 3 நாட்கள் தள்ளி என்ன கிழமை வரும்னு பாருங்கள். சனிக்கப்புறம் என்ன வரும், ஞாயிறு, திங்கள், அப்புறம் செவ்வாய். அப்போது மார்ச் 3 தேதி சனிக்கிழமை அப்படின்னா ஏப்ரல் 3 தேதி என்ன கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை வரும், ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்னது,
செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா. நீங்கள் சனிக்கிழமையோடு சேர்த்தக்கூடாது. சனிக்கிழமையிலிருந்து இங்கே என்ன கிழமை கொடுத்தாலும் சரி, இன்கேஸ் இப்போ மார்ச் 3ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, எனில் ஏப்ரல் 3ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டாங்கன்னா ஞாயிறுலேருந்து 3 நாள் கழித்து என்ன கிழமை வருதுன்னு பாருங்கள். திங்கள், செவ்வாய், அடுத்து புதன். அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்தாங்கன்னா புதன்கிழமைன்னு வரும் ஓகேங்களா. இவ்வளோ தான் கான்செப்ட் கொஸ்டின். இது என்ன தேதி வேணாலையும் கொடுக்கட்டும், எத்தனை நாட்கள் வேணாலும் கொடுத்துட்டோம், நம்ம எத்தனை நாட்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இப்போ பார்க்குறோம் ஓகேங்களா. இதே போல் இன்னொரு கேள்வி, இப்போ 2018 பிப்ரவரி 14ஆம் தேதி புதன்கிழமை, கரெக்டு தான், பிப்ரவரி 14ஆம் தேதி புதன்கிழமை தான். இப்போது இதே ஆண்டு இப்போ 2018ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட் இங்கே ஆண்டு கொடுத்துட்டாங்க, இப்போது எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம நார்மலாக போட்டுக்கலாம். இப்போ 2018 அப்படிங்கிறது லீப் ஆண்டான்னு பார்க்கணும். லீப் ஆண்டு கிடையாது, சாதாரண வருடம் தான். அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்கள் தான் இருக்கும் இல்லையா. அப்போது இவங்க எந்த தேதியில் கொடுத்துருக்காங்க? பிப்ரவரி 14ஆம் தேதி புதன்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பிப்ரவரி மாதம் மீது எத்தனை நாட்கள் இருக்கும்? இன்னொரு 14 நாட்கள் இருக்கும். 28ல் 14 போச்சுன்னா 14 நாட்கள் இருக்கும். அடுத்து மார்ச்சில் எத்தனை நாட்கள் இருக்குது? 31 நாட்கள் இருக்குது. அடுத்து ஏப்ரலில் 30 நாட்கள் இருக்குது. அடுத்து மே வந்து 5 டேஸ், அதாவது 5ஆம் தேதி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5 நாட்கள் ஓகேங்களா. ஸோ மே 5th என்ன டேன்றது தான் க்வெஸ்சன். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு பாருங்கள். 5, 10, 1, 8 80 நாட்கள் இருக்குது. இப்போ 80/7 7 அடிங்க, அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 11 7 77 கிடைக்கும். மீதி எத்தனை வரும்? 3 நாட்கள் வரும். இந்த 3 நாட்கள் தான் ஆட் டேஸ், அதாவது 77 + 3 7ஓட மடங்கு எழுதணும்னா 77 + 3 இப்படி சிம்பிளாக போட்டுக்கலாம். இப்போ 3 நாட்கள் இருக்குது மீதி, அதுதான் ஆட் டேஸ். இப்போ 3 நாட்கள் அந்த 3ன்றதுக்கு தான் நம்ம தேதி கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதன்கிழமையிலிருந்து 3 நாட்கள் என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போது புதன்கிழமைக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு வரும் வியாழன், வெள்ளி, சனி ஓகேங்களா. அப்போ இந்த 3வது நாள் என்னது? சனிக்கிழமை. அப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன? சனிக்கிழமை. நீங்கள் வேணால் போயிட்டு இந்த வருஷோட கேலண்டர் எடுத்து பாருங்கள். ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக அந்த டேட் தான் நான் கொடுத்துருப்பேன், பிப்ரவரி 14ஆம் தேதி புதன்கிழமை அப்படின்னா மே 5ஆம் தேதி என்ன வரும் அப்படிங்கிறத ஓகேங்களா. சனிக்கிழமை இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் வந்து நான் ஆட் டேஸ்னு முதலே சொன்னேன் இல்லையா, ஆட் டேஸ் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆட் டேஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 0 அப்படின்னு மீதி வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ, அதாவது எப்பயுமே நம்ம மற்ற கணக்கெலாம் போடும்போது 0 அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, நார்மலாக போடும்போது 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அப்படி போடுவோம் ஓகேங்களா. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, 7 வராது, அந்த 7 தான் 0. 7ஆளவுன்னா 7ஆளாக இருந்தால் ஒரு முழு எண்கள், அதாவது நாட்கள் வந்து 7ஆள வகுப்படும் அப்படின்னா எக்ஸாக்டாக வகுப்படும், மீதி 0 தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம அந்த 0 வந்து ஞாயிறுன்னு எடுத்துக்கிறோம், சண்டேன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. 7 வராது. அப்போ மொத்தம் வாரத்துக்கு 7 நாட்கள், அந்த 7 நாட்களுக்கான டேட்டு. இப்போது இந்த க்வெஸ்சனில் பார்க்கும்போது என்ன கொடுத்துருங்க, இந்த 3ஆம் தேதி வந்து சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு கிழமைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த கிழமை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டு, அவங்க என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அது வந்து 0 வச்சுக்கோங்க, ஞாயிறு. அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறாங்கன்னா ஞாயிறுன்னு வச்சுக்கோங்க, அந்த 0 ஓகேங்களா. இப்போது நமக்கு என்ன கிடச்சிது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது மீதி வந்து 3 ஆட் டேஸ்னு வந்தது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். அப்போது 3ஆம் நம்பருக்கு என்ன வரும்னு பாருங்கள், இது ஞாயிறுன்னு வச்சுட்டோன்னா அடுத்து 1ஆம் தேதி திங்கள், 2 செவ்வாய் 3 புதன் ஓகேங்களா. இப்போ இந்த சம்மை பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு புதன்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க, பிப்ரவரி 14ஆம் தேதி புதன்கிழமைன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. பிப்ரவரி 14 புதன்கிழமை. அப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க க்வெஸ்சனை வச்சு இதை புதன்கிழமை அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா புதன்கிழமையிலிருந்து 3 நாட்கள், எத்தனை நாட்கள், எத்தனை ஆட் டேஸ் கிடச்சிருக்கு நமக்கு? 3 ஆட் டேஸ். அப்போ 3 நாட்கள் தள்ளி, அப்போ புதனுக்கு அப்புறம் என்ன வரும்? செவ்வாய். இது சாரி, புதனுக்கு அப்புறம் வியாழன், வெள்ளி, சனி. இப்போ 3வது இங்கே வந்து சனிக்கிழமை வரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஓகேங்களா. இப்படியும் நீங்கள் வந்து கணக்குகள் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த க்வெஸ்சன் பாருங்கள், இதிலிருந்து இது வந்து ப்ரீவியஸாக கேட்ட, ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட ஒரு க்வெஸ்சன். இன்று சனிக்கிழமை எனில் 27 நாட்கள் கழித்து எந்த நாளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, டுடே சாட்டர்டே அப்படிங்கிறாங்க. 27 டேஸ்க்கு அப்புறம் எத்தனை நாட்கள்னு கேட்குறாங்க.
27 நாட்கள் கழித்து என்ன நாளாக இருக்கும்? 27 நாட்கள் கழித்து வரக்கூடிய அந்த நாள். அப்போ 27 + 1 அப்போ என்னது? 28 days. 28 days டிவைட் பை 7 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 4 எக்ஸாக்டாக வைக்கப்படும். மீதி என்ன வரும்? 0 odd days. 0 அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், என்ன தேதி கொடுத்துருக்கா, அதாவது என்ன கிழமை கொடுத்துருக்காங்களோ அதே கிழமை தான். அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? சனிக்கிழமை. ஓகேங்களா? 27 நாட்கள் கழித்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. இன்னிலிருந்து 27 நாட்கள் கழித்து அப்படின்னா இந்த தேதியை விட்டுட்டோம் அப்படின்னா 27 அப்புறம் ஒரு நாள், மொத்தம் 28 நாட்கள் நம்ம பார்க்கும்போது அந்த 28வது நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும். ஓகேங்களா? இதே போல் இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமை இருக்கும்? அப்போ என்னது? இன்று திங்கட்கிழமை, இன்னைக்கு திங்கட்கிழமை. அப்போ இவங்களே இதுக்கு முன்னாடிலாம் நம்மளாக கால்குலேட் பண்ணியிருந்தோம் எவ்வளோ நாட்கள் இருக்குது, எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெண்டு தேதிக்குள்ள எவ்வளோ நாட்கள் இருக்குது அதை வச்சு நம்ம கிழமை என்னென்னு கண்டுபிடிச்சோம். இப்போ அவங்களே நாட்கள்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில், அவங்களே எத்தனை நாட்கள்னு சொல்லிட்டாங்க. டுடேஸ் மண்டே அப்படின்னா இன்னிலிருந்து 61வது நாட்கள் என்ன, 61வது நாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 61 + 61வது நாள் கேட்குறாங்க. அப்போ 61வது நாள் தான் என்னென்னு கேட்குறாங்க. 61 நாள் கழித்து அப்படின்னா வேறு க்வெஸ்சன், இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணுவோம். 61வது நாள் தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 61 தான், 61 7 வகுத்தீங்க அப்படின்னா மீதி என்ன வருதுன்னு பார்க்குறீங்க. இந்த மீதி எவ்வளவு? 8 × 56 நாட்கள் ப்ளஸ் ஒரு 5 days. ஓகேங்களா? அதாவது இது 8 வகுத்தோம்னா, அதாவது 7 வகுத்தோம்னா 8 அடிபடும், மீதி நமக்கு 5 days கிடைக்கும். அந்த 5 தான் 8 days. ஓகேங்களா? அப்போ அந்த திங்கட்கிழமையிலிருந்து 5 நாட்கள் என்னென்னு நம்ம பார்க்கணும். இப்போ அங்கே 0 அப்படிங்கிறது திங்கள். ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5 இந்த 5 என்ன வரும்னு பார்க்குறீங்க. ஓகேங்களா? இது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்போது 61வது நாள் என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும். ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். இதிலிருந்து தான் இந்த மாதிரி தானே கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை கேட்டால் நம்ம இப்படி வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் இன்னொரு க்வெஸ்சன், இதுவும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான். அக்டோபர் 1 ஞாயிற்றுக்கிழமை என்றால் நவம்பர் 1 என்ன கிழமை? அக்டோபர் 1 சண்டே. இப்போ நவம்பர் 1 அக்டோபர் மாதம் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? அக்டோபர் மாதம் எவ்வளோ நாட்கள் இருக்குது செக் பண்ணுங்க. அக்டோபருக்கு 31 நாட்கள் இருக்குது. அப்போது 31 நாட்கள் இருக்குது. 1 சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 1 விட்டுருங்க. அப்போ மீதி எவ்வளோ நாள் இருக்குது? அக்டோபர் மாதத்தில் மட்டும் 30 நாட்கள் இருக்குது. நவம்பரில் 1 நாள் இருக்குது. அந்த 1 கூட்டணும்னா மொத்தம் 31 நாட்கள். 31 நாட்களை 7 டிவைட் பண்ணிங்கன்னா 4 டைம் போகும். மீதி எத்தனை இருக்கும்? மீதி தான் நம்ம எப்பயுமே தேவை. அந்த மீதி தான் என்ன, ரிமைண்டர் என்னன்னு பார்க்குறோம். மீதி 3 நாட்கள். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 3 நாள் என்னன்னு பார்க்குறீங்க. திங்கள், செவ்வாய், புதன். அப்போ 3வது நாள் என்னது? புதன். அப்போ 3னா புதன். ஆப்ஷன் சி. சரிங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். இதில் நீங்கள் எப்படி வேணாலும் டேட்டை நீங்களே வந்து க்வெஸ்சன் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ அக்டோபர் 1 வந்து இங்கே வந்து புதன்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நவம்பர் 1 என்ன கிழமை வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி க்வெஸ்சன் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை கேலண்டர்லேயே எடுத்துக்கோங்க, இந்த வருஷம் கேலண்டர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டேட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மார்ச் 1. ஓகேங்களா? மார்ச் 1 உங்களுக்கு என்ன கிழமை அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து ஒரு 50 நாள் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 50 நாள் கழித்து என்ன டேட் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒரு கேள்விகள் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.